Hi friends, welcome back to my channel. In this video, I will apply student visa. If you are watching my channel continuously, if you are not subscribed, please subscribe and support. I have told you about WhatsApp group in a video. I will clear my doubts in the WhatsApp group. I will give you a link to the WhatsApp group. If you want to share that link, you can share that link. நான் ஏற்கனவே காலேஜ் பிசஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே ஸ்டூடெண்ட்டாக படிக்க வரவங்க நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காலேஜ் பிசஸ் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கும் காலேஜில் படிக்கிறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் ஒர்க் பர்மிட்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனடாவில் எந்த இன்ஸ்டியூட்டில் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அட்மிஷன் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எப்படி அட்மிஷன் வாங்குறது, எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனடாவில் யூனிவர்சிட்டினா என்ன, காலேஜஸ்னா என்ன, எந்த கோர்ஸ் படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளியராக ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டூடெண்ட்டுக்கு அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் பண்ணுற விஷயம், அட்மிஷன் லெட்டர் வச்சு நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசா அப்ளை பண்ணுறது தான். இந்த ஸ்டூடெண்ட் வீசா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஸ்டூடெண்ட் வீசா இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்கில் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ப்ராசஸிங் டைம் வந்து 10 நாட்களுக்குள்ளேயே ப்ராசஸிங் டைம் முடிக்கிற மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. அந்த ஸ்ட்ரீம் மூலமாக இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்க ஹோல்டர்ஸ் அந்த ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஸ்டூடெண்ட் வீசா வாங்கலாம். ஆக்சுவலாக இன்னொரு வீசா ஸ்ட்ரீமும் இருக்குது, அதாவது ஆர்டினரி ஸ்ட்ரீம். அந்த ஸ்ட்ரீமில் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்றதுன்னு சொல்கிறேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீம்ன்றது இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, சைனா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கண்ட்ரீஸ்க்கு இருக்க பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீம் அப்ளிகபிளாக இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த 4 கண்ட்ரியில் இருக்கணும், இல்லைனா வந்து கனடா விட்டு வெளியில் இருக்கணும். கனடாக்குள்ளேருந்து இந்த ஸ்ட்ரீமை யூஸ் பண்ண முடியாது நீங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரீமுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் தேவைன்னா உங்களுக்கு அட்மிஷன் லெட்டர் கண்டிப்பாக தேவை. ரெண்டாவது வந்து ஃபீஸ் கட்டியிருக்கணும், 1 வருஷத்துக்கு நீங்கள் முன்னாடியே ஃபீஸ் கட்டின ப்ரூஃப் காட்டணும், நீங்கள் ரெசிப்டுக்கு அதில் அட்டாச் பண்ணணும். அடுத்தது வந்து $10,000, அதாவது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில், கனடியன் அக்கௌண்ட்டில், கனடாவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் நீங்கள் இந்தியாவிலேருந்தே. அதுக்கு பேர் வந்து சிஐஜி, அதாவது கேரண்டீட் இன்கம் சர்டிஃபிகேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். அது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான், அது நம்ம இந்தியாவிலேருந்தே ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். அது எப்படின்னு நான் வீடியோவில் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். இந்த 6 சர்டிஃபிகேட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீமில் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். என்ன எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களோட போஸ்ட் செகண்டரி டிகிரிஸ், +2 +ப்ளஸ் வந்து பிஇ பிடெக் இல்லைன்னா மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு தான் வரப்போறீங்க. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரியோட சர்டிஃபிகேட் வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் ப்ரூஃப் வைக்கணும். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ். பட் உங்களுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃபீஸ் கட்டியிருக்கணும் ஸ்டூடெண்ட் டைரக்டர் ஸ்கீமுக்கு, 1 வருஷத்துக்கான ஃபீஸு, அதுக்கப்புறம் கேரண்டீடு இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு $10,000 டெபாசிட் பண்ணி நீங்கள் அது ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸாக நீங்கள் ப்ரூஃப் காட்டணும். இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை இது ரெண்டு இல்லைன்னா நீங்கள் வந்து டைரக்ட் ஸ்ட்ரீமுக்கே அப்ளை பண்ணலாம், ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீம் இல்லாமல் ஆர்டினரி ஸ்ட்ரீம்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். பட் டைரக்ட் ஸ்ட்ரீம் வந்து இப்போ ஃபாஸ்ட் ப்ராசஸாக இருக்கிறதுனால நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க கொரோனா காலத்தில் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் போகிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் டைம் ரொம்ப குயிக்காக இருக்கும். டைரக்ட் ஸ்ட்ரீமே நீங்கள் ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீமே நீங்கள் வந்து பேப்பர் அப்ளிகேஷனாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நாட்கள் தான் அதிகமாகும். ஏன்னா ப்ராசஸிங் டைம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் டைம், அதுக்கப்புறம் அவங்க டாக்குமெண்ட்டை வந்து சிஐசிக்கு அனுப்புகிற டைம், இது மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்குது. அதனால் பேப்பர் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா டைரக்ட் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு 1 மாதமாவது ஆகும். பட் நீங்கள் இதே ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ட்ராக்ல அப்ளிகேஷன் ப்ராசஸ்னால வந்து ஈஸியாக கிடைக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஐஜினா கேரண்டீட் இன்கம் சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் அக்கௌண்ட் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீமில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊரில் இங்கே இருக்க கனடியன் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம், அவங்க கண்டிப்பாக பதில் அனுப்புவாங்க. இல்லை யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கவங்களுக்கு
இங்கே இருக்க பேங்க்கில் ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஸோ நம்ம ஊர்லேருந்தே இங்கே ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு உடனே அவங்க வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் நம்ம ஊர்லேருந்து இன்றைக்கி ரேட்டுக்கு கனடியன் டாலர் என்ன ஈக்குவலண்ட்டான இந்தியன் ருபீஸ் இருக்கோ அதை நீங்கள் அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $10,000 சிஐசி அக்கௌண்ட்ஸ், அதாவது கேரண்டி இன்கம் சர்டிஃபிகேட்டு அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும். பட் நம்ம ஊர்லேருந்து ரெண்டு மூணு பேங்க்ஸ் வந்து கனடாவில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணமாக எஸ்பிஐ கனடா இருக்குது, ஐசிஐசிஐ கனடா இருக்குது. என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிஐசினா என்னன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து கேரண்டியாக உங்களுக்கு இந்த ஹோல் இயர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் அது வந்து ரொம்பலாம் இருக்காது, 1 இயருக்கு தான் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும். 1 இயர் டெபாசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சமே ஒரு 2% கூட கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பேங்க்கில் தான் ஆரம்பிக்கணும், உங்களுக்கு இந்த பேங்க்கில் தான் அதிகமாக வட்டி கொடுக்குறாங்கலாம் எதிர்பார்த்து ஆரம்பிக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் போகிறதுக்கு மட்டும்தான் அந்த சிஐசி ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த்துக்கு, அதாவது ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லா மணியும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்க ஐசிஐசிஐ கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க ஐசிஐசிஐயில் உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் ஐசிஐசிஐ டு ஐசிஐசிஐ ட்ரான்சாக்ஷன் ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே இருக்க ஐசிஐசிஐ கனடா அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா அங்கே வந்து டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்குது, இந்தியாவுக்குள்ளே டோல் ஃப்ரீ நம்பர் ஐசிஐசிஐ கனடாக்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணி எப்படி ஐசிஐசிஐயில் ஜிஐசி அக்கௌண்ட் கனடாவில் ஓப்பன் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து எல்லா ப்ரொசீஜரும் பண்ணி கொடுத்துருவாங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க வீட்லேயே அவங்களாவே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு மணி மட்டும் வச்சுருந்தா போதும், அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸிங் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க கனடாவில் இருக்க ஐசிஐசிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சிஐசி சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் அதை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷன் பேக்கேஜில் வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டியதான். சப்போஸ் ஆன்லைன்னா அப்படியே நீங்கள் ஆன்லைன்லேயே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து சிஐசி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதாவது இந்தியாவிலேருந்து ஐசிஐசிஐ மூலமாக ரொம்ப சிம்பிளாக ஓப்பன் பண்ணிடலாம். அதை நீங்கள் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுக்கிறது. மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு அப்போலோவில் தான் போய் எடுக்கணும் சென்னையில். சப்போஸ் நீங்கள் வேறு ஊரில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஐஆர்சிசி வெப்சைட்டில் போய் ஃபிசிஷியன், அதாவது இமிகிரேஷன் ஃபிசிஷியன் லோக்கல் யார் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லோக்கல் இப்போ புனேயில் இருந்தீங்கனாலோ இல்லை பெங்களூரில் இருந்தாலோ அந்த ஊரில் லோக்கலில் யார் ஐசி அதாவது ஐஆர்சிசி அப்ரூவ்டு ஃபிசிஷியன் யார் இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள்ட்ட போய் நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு பொதுவாகவே அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் எல்லா ஊர்லேயுமே கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்துக்கணும். தமிழ்நாட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி சென்னை அப்போலோவில் மட்டும்தான் இருக்க முடியும், வேறு எந்த அப்போலோவிலையுமே இருக்க முடியாது. அது மாதிரி ஒரு ஊர்லேயும் ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஏன்னா வந்து ஒரு 2-3 டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் மெடிக்கல் எடுத்தீங்கன்னா அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஒரே நாளில். அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 8,500 ரூபாய் நான் கட்டினேன் நான் எடுத்தப்ப. பட் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல, ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட் வச்சுக்கலாம். ஸோ ஒரு 10,000 ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒரே நாளில் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட். தேர்டு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கப்பயோ இல்லை வேறு நாட்டில் இருக்கப்பயோ உங்கள் மேலே எந்த விதமான கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். பொதுவாக அந்த சர்டிஃபிகேட் வந்து எல்லா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை லோக்கல் எஸ்பி ஆஃபீஸ்லையோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்டோ இல்லை வந்து லோக்கலில் இருக்க கிரிமினல் ரெக்கார்டோ மட்டும்தான் செக் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ரெக்கார்டோ இல்லை வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி ஆல் ஓவர் கண்ட்ரி ரெக்கார்டோ பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா நீங்கள் நேராக போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அவங்க தான் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் உங்கள் பாஸ்போர்ட் என்ட்ரி பண்ணி உங்கள் மேலே இருக்க ஏதாவது ரெக்கார்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி கொடுப்பாங்க. இதுவுமே ஒரு ரொம்ப சிம்பிளான குயிக்கான ப்ராசஸ் தான். நான் அப்ளை பண்ணப்போ 500 ரூபாய் அப்ளை பண்ணேன், அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ரூபாய். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல, மேபி ஒரு 600 இல்லை அதிகபட்சம் 1,000 ரூபீஸ் இருக்கும். பட் ப்ராசஸிங் டைம்ன்றது 2 ஹவர்ஸ் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க அவங்க. ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட், போலீஸ் சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இதுலேயுமே குயிக் ப்ராசஸ், சேம் டேலேயே உங்களுக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஐஎல்டிஎஸ் ஸ்கோரு. நீங்கள் அஃப்கோர்ஸ் இங்கே அட்மிஷன் வாங்கணுன்னா அவங்க எந்தெந்த யூனிவர்சிட்டியிலையோ எந்த காலேஜ்லையோ அவங்களோட மினிமம் ஐஎல்டிஎஸ் என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அவங்க வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. அந்த மினிமம் ரெக்குவயர்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அட்மிஷனே கிடைக்கும். அதனால் ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் ஸ்கோருன்றது ஒரு பிரச்சனை இல்லாத விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் வைக்கணும். ஸோ இது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து பேப்பர் பேக்கேஜாக போட்டு நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அடிஷ்னல் டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து கனடாவில் சாரி நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்க விஎஃப்எஸ் மூலமாக தான் அனுப்பணும், டைரெக்டாக அனுப்ப முடியாது. ஆக்சுவலாக ஆன்லைனில் பண்ணுறது தான் இப்போதைக்கு இருக்க பெஸ்ட் ஆப்ஷன்.
நீங்கள் ஆன்லைனில் பண்ணுங்கள். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா $150 Canadian ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கு அதாவது பயோமெட்ரிக் கொடுக்கறதுக்கு ஒரு $85 வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டணும். ஸோ 150 + 85 பார்த்தீங்கன்னா $235 வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு மட்டுமே செலவாகும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஃபீஸா வாங்குறதுக்கு ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆகுன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 1 year ஃபீஸ் கட்டணும். இன்ஷியலாக 1 year ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக $20,000 ஆகும். $20,000 நம்ம ஊர் காசு குறைஞ்சபட்சம் 10 லட்சம் ரூபாய் ஆகும். ரெண்டாவது வந்து சிஐசி, சிஐசின்றது வந்து கேரண்டீட் இன்கம் சர்டிஃபிகேட், அது வாங்க $10,000 நம்ம டெபாசிட் பண்ணணும். ஸோ $10,000 நம்ம ஊர் காசுக்கு 5.5 லட்சம் ரூபாய். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு 1000 ரூபாய், மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு 10,000 ரூபாய், மொத்தம் 10. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு வரைக்குமே கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு தேவைப்படும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதுறது. ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு 12,500 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு தேவைப்படுது. ப்ளஸ் நீங்கள் ஏர் டிக்கெட் எடுக்கிறதுக்கு, ஏர் டிக்கெட் எடுக்கிறதுக்கு இப்போலாம் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஏன்னா கொரோனானால நிறைய ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆனதுனால அவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எப்பயுமே அதிகமாக வச்சுருக்காங்க. இப்போ இந்தியாவிலேருந்து இங்கே வரணும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் ஃப்ளைட் டிக்கெட் மட்டுமே செலவாகுது. ஸோ உங்களுக்கு இன்ஷியலாக நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசா எடுத்து கனடாக்குள்ளே வந்து செட்டில் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 17.5 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஒரு ரவுண்டாக வச்சுக்கிட்டால் ஒரு 17.5 லட்சம் ரூபாய் கண்டிப்பாக செலவாகும். இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் வீசா எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், ப்ளஸ்ஸு உங்களுக்காக இனிஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆகுன்றதுக்கான விளக்கம். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்து படித்து முடித்ததுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் இங்கே வேலை தேடுறதுக்காக போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணிங்கன்னா அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட் வீசா வாங்குறதுக்கு 2 ஸ்ட்ரீம் இருக்குது. இன் ஷார்ட்டாக சொல்லணும்னா டைரக்ட் ஸ்ட்ரீம், அதாவது ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீம், ஆர்டினரி ஸ்ட்ரீம். டைரக்ட் ஸ்ட்ரீம் தான் இப்போ நிறைய பேர் இந்தியாவிலேருந்து வரவங்க அப்ளை பண்ணிட்டுருக்காங்க. இந்த டைரக்ட் ஸ்ட்ரீமுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா உங்களோட அட்மிஷன் லெட்டரு, அப்ளிகேஷன், அதாவது ஸ்டூடெண்ட் வீசா அப்ளிகேஷன், நீங்கள் 1 இயருக்காக ஃபீஸ் கட்டினதுக்கான ரெசிப்ட், ஜிஐசி அதாவது கேரண்டி இன்கம் சர்டிஃபிகேட், $10,000 டெபாசிட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட், போலீஸ் செர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஐஎல்டிஎஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து உங்கள் ரெடி பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் மந்த் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டூடெண்ட் வீசா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு தான். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பணம் கட்டிட்டோம், நீங்கள் ஏற்கனவே வந்து பணத்துக்காக நீங்கள் சிஎஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கி அவங்களுக்கு காட்டுறீங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால் பயப்பட தேவையில்லை அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுமோ இல்லையோன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் கனடாவில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.